சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சைக்கு தேவையான 100 ஆக்சிஜன் ஃப்ளோ மீட்டர் கருவிகள் மதுரை மருத்துவக் கல்லூரி முன்னாள் மாணவர்கள் சார்பாக வழங்கப்பட்டது. தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் முன்னிலையில் மதுரை மருத்துவக் கல்லூரி முன்னாள் மாணவர்களும் தற்போதைய மருத்துவர்களுமான மீனாட்சி சுந்தரம், பெரியாண்டவர், முரளிகுமார் உள்ளிட்டோர் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் ராதாகிருஷ்ணனிடம் மருத்துவ உபகரணங்களை ஒப்படைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் வீடுகள் தோறும் சென்று கொரோனா அறிகுறி குறித்த தகவல்களை பெறும் கணக்கெடுப்பு பணி தொடங்கியது. தமிழக பால்வளத்துறை அமைச்சர் நாசர் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் பொன்னையா மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தப்பட்டது. ஆலோசனை கூட்டத்திற்கு பின் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்த அமைச்சர் அவர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். முன்னதாக ஆவடி அரசு மருத்துவமனையில் 5 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஆக்சிஜன் கருவியை அமைச்சர் மருத்துவமனை நிர்வாகத்திடம் ஒப்படைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருவள்ளூர் மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா நோயாளிகளுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் மாவட்டம் முழுவதும் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் 13 லட்சம் கட்டுமான தொழிலாளர்களுக்கு தடுப்பூசி போடுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தொழில்துறை அமைச்சர் கணேசன் தெரிவித்துள்ளார். கொரோனா பரவல் காரணமாக தமிழகத்தில் இருந்து சொந்த ஊர்களுக்கு திரும்பி வரும் வெளிமாநில தொழிலாளர்களுக்கு அமைச்சர் கணேசன் உணவு பொட்டலங்களை வழங்கினார். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் வெளிமாநில தொழிலாளர்களுக்கு உணவு வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் சேகர்பாபு, நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கணேசன், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவின் பேரில் வெளிமாநில தொழிலாளர்களுக்கு உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ பாதிப்பு ஏற்படாமல் இருக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்தார். சிங்கப்பூரில் உருமாறிய கொரோனா வைரஸ் குழந்தைகளை அதிகமாக பாதிக்கும் நிலையில் இந்திய குழந்தைகளுக்கு இத்தொற்று ஏற்படாத வகையில் மத்திய மாநில அரசுகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குழந்தைகளுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்த மத்திய அரசு விரைந்து ஒப்புதல் வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான பழமை வாய்ந்த கலைக்கல்லூரி கொரோனா சிகிச்சை மையமாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு தருமை ஆதீன 27வது மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் 11 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கியுள்ளார். மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் ராஜசேகரிடம் இந்த நன்கொடை ஒப்படைக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக மன்னார்குடியில் செயல்பட்டு வந்த உழவர் சந்தை தற்காலிகமாக பேருந்து நிலையத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் நகரின் முக்கிய சாலைகளில் தள்ளுவண்டிகளில் விற்பனை செய்வதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. முக்கிய தெருக்களின் இணைப்பு சாலைகளில் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு வாகன சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் ஆட்சியராக சிவராசு இன்று பதவியேற்றுக் கொண்டார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோப்புகளில் கையெழுத்திட்ட பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மாவட்டத்தில் தினந்தோறும் 6000 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்தார். தருமபுரி மாவட்டத்தில் 44வது ஆட்சியராக திவ்யதர்ஷினி பொறுப்பேற்றுக் கொண்டார். திருச்சி மாவட்ட ஆட்சியராக பணியாற்றி வந்த இவர் தமிழக அரசின் உத்தரவின் பேரில் தற்போது தருமபுரி மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுள்ளாா்.